ஒரு பாசனத்திலே பக்ஷியை தூது விடுகிறார் நாலு பதிகங்கள் தூது விட்டார் அஞ்சரை மடனாராய் வைகல் பூங்கொழிவாய் பொன்னுல எங்கான எங்கானல் அகங்கழிவாய் நாலு பத்து பாசனம் தூது விட்டுருக்கார் அதில் பொன்னுல புவன முழு தாளீரோ பக்ஷியை பார்த்து சொல்கிறார் நான் சொல்கிறத பெருமான இடத்துல போய் சொல்லு உனக்கு பரிசு கொடுக்கணும் இல்லையோ இந்தா பூலோகம் முழுக்க வச்சுக்கோ வைகுண்டம் முழுக்க வச்சுக்கோ பொன் உலக ஆழியிரோ புவனை முழு தாழியிரோ புவனி முழுக்க கொடுத்துட்டேன் பொன்னுலகம் முழுக்க கொடுத்துட்டேன் ரெண்டுமே ஒன்று தின்னார் அம்பிள்ளைக்கு புரியலே இவர் தான் இருந்தான்னா இவர் எடுத்து கொடுக்க எந்த தைரியத்தில் ரெண்டையும் வச்சுக்கோங்கிறாரே இந்த பறவையை பார்த்து முதல்ல இவர் தான்னார் அழ்வாருக்கு பகவானிடத்தில் எத்தனை நம்பிக்கை தெரியுமா இந்த பறவை போய் பெருமானிடத்தில் சொல்ல போகிறது இடத்துல மயங்கி பெருமான் வரப்போகிறான் நான் அவனை திருக்கல்யாணம் பண்ணினோட போகிறேன் பண்ணின்ற அவன் சொத்து என் சொத்து தானே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் எடுத்தேப்போ அப்புறம் அவன் சொத்து என்ன தாரம் தான் எடுத்து கொடுக்கறத அவன் தடுப்பானா என் இடத்துல எத்தனை ஆசையோட வந்திருக்கிறான் மகாவிஸ்வாசம் பொன்னுல ஹாழியரோ புவனமுழு முழு சொல்லிவிட்டார் அவரை அவர் சொன்னது ஆச்சரியம் இல்லை இது நம்மள யோசித்து யோசித்து பார்த்து சரி ரெண்டு லோகத்தையும் குருவிக்கு கொடுத்துட்டாரே இப்போ கல்யாணம் அப்புறம் எங்க கொடுத்தன மன்னுவர் இவர் சந்தேகம் இருக்கு இப்போ ரெண்டு ராஜ்யத்தையும் கொடுத்தாயிடுச்சுன்னா கல்யாணம் அப்புறம் வீடு வாண்டாமல் இருக்கிறதுக்கு எங்க இருப்பார்னு கேட்டு அவரே பதில் சொல்றார் அந்த குருவி காட்டின ஒரு மூலையில இருந்துட்டு போறா பெருமான் கிடைக்கிறது தான் இப்ப முக்கியமே தவிர வீடு கிடைச்சதா பங்களா கிடைக்கிறதாங்கிறதா இப்ப முக்கியம் எனக்கு தேவை சிறு வீடு இத்தனை வாங்கி கொடுத்த வீடு அதுவே தான் பெருமானையே எனக்கு பெத்து கொடுக்கறது இருக்கிறதுக்கு ஒரு வீடு காட்டாமல் போகுமா ஒரு குருவி காட்டின இடத்திலே வாழ்ந்து போவர் எழுது வைத்தா போர்வர்கள் அப்போ பெருமான் நமக்கு முக்கியமே தவிர எந்த இடத்தை காட்டினோம் எங்க வாழ்ந்தோங்கிறதே முக்கியமில்லை அதைத்தான் திவிவா புவிவா நரகேவா கே நரகாந்தக எங்கிருக்கிறோங்கிறத பத்தின கவலை இல்லை பிரகாமம் சம்மதித்தேன் உண்மையாக சம்மதித்தேன் திருவிருத்தம் முதல் பாசிரத்திலே பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் நின்ன நீர்மை இனியாமுறாமை இமையோர் தலைவா மெய் நின்னு கேட்டருளாயின் அருள்யும் மெய்னா சத்தியம்னு ஒரு அர்த்தம் உண்டு ஆழ்வாருக்கு இந்த பூலோகத்திலேயே வைராக்கியம் பிறந்து இங்க வைக்காதே அதே மோட்சம் கொடுந்தான் பெருமான் திரும்ப கேட்டான் இந்த வைராக்கியம் எல்லாம் பல தர பார்த்துருக்கேன் இதெல்லாம் நிச்சயம் இல்லாத வைராக்கியம் இப்ப சொல்லுவீர் வசந்த வாழ்க்கை கிடைச்சதுன்னா அதுக்கு படுவீர் அப்படின்னு சொன்னான்னா வெம்பெருமான் மெயின்னு கேட்டுருளாய் நான் சொல்வது மெய்யிலும் மெய் சத்தியம் சத்தியம் புன சத்தியம்ங்கிற அருள்யோ அதே போல குலசேகரம் நான் சொல்றது மெய் பிரகாமம் எனக்கு சம்மதம் நிச்சயமா இதைத்தான் நான் ஆசைப்பட்டேன் இத தவிர மத்த எதை ஆசைப்படலை எதுன்னு கேட்டான் பெருமான் அவதீரித்த சாரதாரவிந்த அவதீரித்த தோற்கடிக்கப்பட்ட திரஸ்கரிக்கப்பட்ட சாரதாரவிந்த சரத்காலத்திலே பூத்திருக்கிற தாமர மலரவொத்த உன் திருவடி தாமரர்கள் அதை பற்றினவனுக்கு நீ இனி எங்கு வைத்தாய்ங்கிறது முக்கியம் அல்ல ஆக நமக்கு எது மோட்சமா இருக்கணும் எது ஸ்வர்க்கமாக இருக்கணும் எது பூமண்டலமாக இருக்கணும் எல்லாம் பெருமானுடைய திருவடிகளாகவே இருக்க வேணும் அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் ஆழ்வார் ஸ்வர்க்கமா திருவடிதான் மோக்மா திருவடிதான் எந்த இன்பமா திருவடிதான் அதனால தான் அவதீரித்த சாரதாரவிந்தவ் சரணௌ தே மரணேபி உன் திருவடி தாமர்களிலே மரணம் ஏற்படும் போது கூட ஒரு ரசிகர் இதே சப்தத்தை கொஞ்சம் மாற்றி போட்டு இந்த பிரகரணத்துக்கு ஏற்றாப்பில் அர்த்தம் தெரிவித்தார் சாரத அரவிந்தான்னு இருக்கும் இல்லையோ சாரதங்கிறத்தை பஷேம ஷரத சதம் ஜீவேம ஷரத சதம்னு மங்களா சாஸ்திரம் பண்றது இல்லையோ சரத சதம்னா பல ஆண்டுகள்னு அர்த்தம் சாரதனா ஆண்டாண்டு காலமாக அ ரவிந்தான்னு பிரிச்சுப்போம் இத்தனை அரவிந்தான்னு பார்த்தோம் அ அதிகமாக வருகிற ரவிந்தம் பாப்ப கூட்டங்கள் காலம் காலமா ஆண்டாண்டா அதிகமாக வருகிற இருட்டு இருக்கோ பாப்பூட்டங்கள் அவதீரித்த அந்த இருட்டை போக்கக்கூடிய உன்னுடைய திருவடி நாம் அர்த்தம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் பார்த்தோம் ஒன்னும் சரத்காலத்துல பூத்திருக்கிற தாமரையை தோற்கடிக்கக்கூடிய திருவடிகள் இன்னொண்ணு பல ஆண்டு காலமாக அதிகப்படி அதிகப்படி வருகிற அறிவின்மை பாப்பமாகிற இருட்டை தொலைக்கக்கூடிய கூடிய திருவடி தாமரைகள் இதைச் சொல்லுட்டா இப்போ பிரகரணத்துக்கு சேர்ந்துவிடும் என இயற்கை வரணன் இல்லையோ இல்லையோ அவதீரித சாரதாரவிந்தோ சரணௌ தே மரணேபி சிந்தையானி மரணத்திலே கூட மறக்காமல் உன்னுடைய நினைவு நமக்கு ஏற்பட வேண்டும் உன் நினைவு மறந்துட்டா நம்மால தரிக்க முடியாது அழ்வாரி ஏழாம் பத்து ரெண்டாம் திருவாய்மொழியில் கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்களென்னு கைகோப்பும் தாமரக் தாமரக்கண்ணன்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டேன்னும் உன்னை விட்டு என்னால எப்படி தரிச்சுட முடியும் என்று கேட்டார் அல்லவா அதே போல் இந்த இடத்துலையும் தரகத்தில இருந்தாலும் தரிச்சுடுவேன் சொர்க்கத்தில இருந்தாலும் தரிச்சுடுவேன் மோட்சத்தில் இருந்தாலும் தரிச்சுடுவேன் ஆனா உன்னை விட்டு பிரிந்துருன்னு சொன்னா என்னால் அத்த நம்மால் தரிக்க முடியாது மரணேப்பி அதனால கடைசி நிமிஷத்துல கூட உன்னுடைய சிந்தனை எனக்கு இருக்க வேண்டும் உன் திருவடித்தாமர்களை மறவாமல் இருக்க சொல்வாய் என்று பிரார்த்திக்கிறார் இந்த மறவாமல் இருக்கணுங்கிறத கிழியே அவிஸ்மிருத்தின்னு கேட்டிருக்கார் இப்போ மரண காலத்திலே கூட சிந்தனை வேணும் ஏன் மரண காலத்தில் வேணும் கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறான் எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜத்தந்தே கலேபரம் தம் தமே வைத்தி கவுந்தேய சதா தத் பாவ பாவித்தா கடைசி நிமிஷத்துல எத்தனை நினைச்சிருந்து பக்தி யோக நிஷ்டன் விடுறானோ அதுவாவே பிறந்துடுவன் இது ஒரு ஆச்சரியமான செய்தி நாம பக்தி யோகத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா கடைசி நிமிஷத்தில் பிராணம் போறச்சே எதை நினைச்சிருந்து பிராணனை விடுறோமோ அதுவா பிறந்துருவோம் ஆதி ஜடபரதர் இருந்தார் அவர் மான் குட்டிய நினைச்சிருந்தே பிராணனை விட்டார் அடுத்த ஜென்மா மிருக ஜென்மா மானாவே பிறந்துட்டார் உடனே ஒருத்தர் கேட்டார் அப்போ பெருமானையே நினைச்சிருந்து பிராணனை விடணும் இல்லையோ அடுத்த ஜென்மா கண்ணனா பரப்பமா அதெல்லாம் பிறக்க மாட்டோம் நாம நாமத்தான் பரப்பமே தவிர அவர் அவராகத்தான் இருப்பார் பின்ன கிருஷ்ண பக்தியோட பிறக்கலாம்னு அர்த்தமே தவிர இல்ல கிருஷ்ண சாயுஜ்யம் சாமியாபத்தி கிடைக்கும்னு அர்த்தமே தவிர அவரோட சமமான மோக் தடைஞ்சுள்ள அவராப் அவரா ஒரு நாளும் இல்லை அதனால கண்ணன் தெரிவிக்கிறான் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம அனுஸ்மர அர்ஜுனா மறக்காம கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னை சிந்தனை பண்ணுவாய் இது கிருஷ்ண வாக்கியம் அதை மனசுல கொண்டே இந்த இடத்துல குலசேகரரும் கடைசி நிமிஷத்துல கூட நினைக்கும்படி பண்ணு மரணேபி சிந்தையானி மரணேபின்னு பின்னு இருக்கு மரணமடையும் காலத்திலே கூட ஒரு அர்த்தம் பார்த்தோமா ஒருவேளை இப்படி வச்சுக்கலாமோ மரணமடையும் காலத்தில் ஆவது அப்படின்னு அர்த்தம் வருமோன்னா வராது அனர்த்தம் தான் வரும் மரணமடையும் காலத்திலும் கூடான்னு தான் சொல்ல வேண்டும் காலத்தில் ஆவதுன்னுட்டா அப்ப இப்ப இருக்கிற காலத்துல இல்லேன்னு இல்லையோ குலசேகரர் போன்ற பக்தர்கள்லாம் இப்ப இருக்கிற காலத்துல இல்லேன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள் எக்காலத்தந்தையாயின்னு பாட்டு நேத்தி தான் பார்த்துருக்கோம் எந்த காலத்துல எப்போதும் தான் வேணும்னு பிரார்த்திப்பர்களே தவிர மரண காலத்தில் மட்டுமல்ல மரண காலத்திலே கூட உன்னுடைய சிந்தனை நமக்கு ஏற்பட வேண்டும் என்று அந்த கீழ் ஸ்லோகத்திலே பிரார்த்தித்தார் அதற்கு மேலே ஏழாவது ஸ்லோகம் அத்தமாக சாதித்தார் ஹே கிருஷ்ண பதபங்கஜ பஞ்சராந்த அந்த அத்தியவமே விஷ விஷத்து மானசராஜஹம்சிராண பிரயாண சமையே கப வாத்த பித்தை கண்டாவரோதன விதோ ஸ்மரணம் குதஸ்தே கடைசி நிமிஷத்தில் ஸ்மரணம் வேணும் கீழே சொன்னாரே மரணேபி சிந்தையானி மரணம் ஏற்படுற காலத்துல கூடான்னு அதுக்குள்ள ஞாபகம் வந்தது அது பக்தி நிஷ்டனுக்குன்னா நாம அது இல்லையே கீழ் ஸ்லோகம் சொல்ற வரைக்கும் ஆமான்னு தோணி தொல்லியோ அந்த ஸ்லோகம் இல்லையன்னு மாத்தினுட்டா இருப்போம் என்ன குலசேகரர் பக்தி யோக நிஷ்டரே அல்லர் அவர் பிரபன்னர் சரணாகதர்களுக்கு ஏது அந்திம ஸ்மிருதி கடைசி நிமிஷத்துல நினைக்க வேண்டிய தேவையே சரணாகதனுக்கு இல்லை அதான் வராக பெருமான் மொத்த பேருக்கும் சேர்த்து உறுதி மொழி கொடுத்துருக்காரு அகம் ஸ்மராமி மத் பக்தன் நயாமி பரமாங்கத்தி முட்டு அதனால் இந்த பாசுரத்திலே இந்த ஸ்லோகத்திலே அப்போதைக்கு போதே சொல்லி வைத்தேன் என்கிற பெரியாழ்வாருடைய பாசுரத்தின்படி பார்த்தால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்போதை பிராண பிரயாண சமயே பிராணம் போகிற காலம் இருக்கும் இல்லையோ அந்த காலத்தில் எத்தத்தாலேயோ எத்தனையோ பட போகிறோம் யாரை கேட்டீங்கனாலும் இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக உண்மையுன்னு ஒத்துனுடுவா மற்ற எது இருக்கோ இல்லையோ மொத்தம் எப்பேற்பட்ட பணக்காரனாக இருக்கட்டும் எந்த வேலை வேணால் அவன் பார்க்குறதா இருக்கட்டும் உள்ள மர்மத்தை பிடிச்சி ஒரு கேள்வி கெளுங்க போறச்சே என்னவாருதா உத்தேசம் கேட்டு பாருங்கலே சாமி ஒழுங்காக போயிட்டு வந்துடணும் யாருக்கானு பாரமா இல்லாமல் எனக்கும் பாரமாக இருந்து குடும்பத்தாருக்கும் பாரமாக இருந்துட்டு என்ன பணக்காரனாக இருக்கட்டும் எத்தனை வேண்டியவனாக இருக்கட்டும் பத்து நாள் படுத்துன்னு பார்த்தா தெரியும் குடும்பத்தாருக்கு நம்ம இடத்துல இருக்கிற காதலும் காமமும் எல்லாம் பத்து நாள் ஓடலாம் நூறு நாள் ஓடலாம் நூறு மாசம் ஓடலாம் ஆனால் விட்டே போகும் ஆருக்கும் யாரிடத்துலையும் அத்தனை காதல் எல்லாம் இல்லை இது ஒத்தனுக்கு தான் உண்டு பெருமானுக்கு ஜீவாத்மாவிடத்தில் மட்டுமே அந்த காதல் உண்டே தவிர மற்ற எந்த இடத்துலையும் இந்த காதல் இல்லை நாள் போக போக போயிட்டா தேவலேங்கிற எண்ணத்தளவு தள்ளப்பட்டுற மொழியம் ஒரு ஊசி போட்டு முடிஞ்சு போயிடுமா அப்படின்னு மனசு யோசிக்க ஆரம்பிக்கிறது சொல்லியோ ஏன் இத்தனை நாள் நமக்கு இத்தனை பண்ணிட்டு என்ன பண்ணார் சுவாமி அவருக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு போய்ட்டா தேவலையேங்கிற அளவுக்கு நாமே தள்ளப்படுகிறோம் அதனால ஆற கேட்டாலும் என்ன சொல்லுவா கடைசி நிமிஷத்துல துக்கம் இல்லாத போயிட்டா தேவையே மற்ற எந்த பயம் இருக்கோ இல்லையோ மற்ற எல்லாத்துலேயும் அகங்கரிச்சு பேசிடுவா இதில் மட்டும் பிடிச்சு கேட்டு பார்த்தா ஆருக்கு அந்த அகங்காரம் வரவே வராது இத்தனை தூரம் பேசுகிறோமே நம்ம அப்பா நம்ம அம்மா நம்ம பர்த்தா நம்ம மனைவியுன்னு டூ உடம்பு சரியில்லை மாரடைப்பு சொல்றா லொல்லியோ ஆஸ்பத்திரிக்கு அழைச்சின்னு ஓடுறா இப்போதான் அழைச்சின்னு ஒரு வேளை அங்கே போயிட்டு ஆரம்பி திரும்ப வர்றா ரொல்லயோ கூட்டின்னு வந்தாச்சான்னு கேட்க மாட்டேங்கிறா எடுத்துன்னு வந்தாச்சாங்கிறா சுவாமி தானே அழைச்சின்னு போனீர் அதுக்குள்ள அவ்வளவு தானன்னு அவ்வளவுதான் நேற்றைப்பாடு நேற்றை சரீரம் தொலைஞ்சுன்னா தொலைஞ்சது தொலைஞ்சது தான் அதுக்கப்புறம் ஆறு அன்பையும் காதலையும் அவாவையும் வச்சுட்டுருக்கு போறா அது ஆச்சரியம் அல்ல அவர் முடிஞ்சு போய்ட்டார் இருக்கு இப்போ மறுநாள் காரியங்களை முடித்தாகணும் முடித்துட்டு நேர காட்டுக்கு போறோம் பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் அடுத்து திரும்பி வந்து எத்தனை நாள் பட்னி பத்து நாளா பதினஞ்சு நாளா அல்லது இருபது நாளா ஒரு நாளும் பட்னி கிடக்க போகிறது இல்லை இங்கே நம்ம காட்டுக்கு போறதுக்குள்ள இங்க தழுகைக்கு ஏற்பாடு பண்ணுறோம் எத்தனை நாள் இவர் நமக்காக தூங்காத முடிச்சுட்டு இருந்திருப்பார் எத்தனை நாள் நமக்காக சாப்பிடாத இருந்திருப்பார் அதை பற்றின கவலை ஆறுக்கும் இல்லை ஆருக்கும் இல்லைன்னா இருக்கணும்னு அடி இப்போ சொல்ல வரல உலக நியத்தி சொல்லிட்டு இருக்கேனே தவிர ஓ பத்து நாள் இருக்கணும் போல் இருக்குன்னா எந்திரமும் சொல்லலை ஆனால் உப்பும் தண்ணீரும் பட பட காலம் போக போக ஆருக்கும் ஆசையற்றுத்தான் போகும் அந்த காலத்தில் பயப்படாத இருக்கணும் இல்லையோ பிராண பிரயாண சமையே பிராணம் நம்முடைய உடலை விட்டு வெளியேற போகிற சமயம் அப்ப எது படுத்துமா கப வாத்த பித்தைகி கண்டாவரோதன விதவ் கண்டம் தொண்டன அடைச்சிக்கிறது தொண்டை அடைச்சு நடுத்து கபம் அடைக்கிறது வாத்தம் அடைக்கிறது பித்தம் அடைக்கிறது கபம் கப்பம்ங்கிறது கோழை கோழை வந்து தொண்டை அடைச்சு இல்லையோ அழ்வார் தெரிவித்தார் வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வார்ந்த நீர் மிழற்ச வார்ந்த நீர் கண்ணிலேருந்து பிள்ளையோட ஜலம் வந்து கண்ணு சொழல்றது தெரியல சரியா பார்க்கறதுக்கு முடியல வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப ஏதோ அந்த சமயத்திலேயாவது பிள்ளைய கூப்பிட்டு நன்னா நடந்துக்கோ ஒழுங்காருன்னு சொல்ல ஆசைப்படுகிறான் வாய் வரல இந்த பக்கம் பிடிச்சு இழுக்கிறது வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப கண்கள்ல தண்ணீர் தான் வாங்கி இழுக்க ஒன்னும் பேச முடியாத சமப்படுற தசையர் இல்லையோ கோழை போய் தொண்டை அடைச்சு நொடுத்து இருக்கு கபம் வாத்தம் ஏற்கனவே முட்டி வலி முதுகு வலி எல்லா வலியும் வாத்தம் வேற வாயு பிடிச்சு நொடுத்து பித்தம் உஷ்ணம் ஆக வாத்தம் பித்தம் சிலேஷ்பம் இந்த மூணு சேர்த்து தொண்டையை அடைத்து கொள்ள ஆக கப வாத பித்தை கண்டாவரோதன விதவ் ஸ்மரணம் குத்தஸ்தே பகவன் அப்ப போய் உன் ஞாபகம் எங்கே வரப்போறது வராது அப்பவும் சில பேருக்கு ஞாபகம் வரும் எங்கெங்க எந்தெந்த சொத்தை வச்சிருக்குமோ சொல்லாத போடுவோமோ இந்த ஞாபகம்னா வருமே தவிர பகவான்கிற சொத்து ஞாபகம் வராதே சொத்து யாராக இருக்க வேண்டும் அழ்வார் பாசுரத்திலே திருக்கோளூர் பெருமானத்தான் சொத்துன்னார் வைத்தமாநிதி எம்பெருமான் அல்லவா நிகேப ரக்ஷனாக என்னென்ன ஏழே பிறவிக்கும் கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு அத்தனை பேருக்கும் வைக்கப்பட்ட சொத்தா வைத்தமாநிதி பெருமான் திருக்கோளூர்ல சேனிச்சிருக்கா அந்த நிதி ஞாபகம் வராது எங்கெங்க என்னென்னமோ வச்சு விட்டோமே சில பேர் கணக்கு சொல்றாள் இல்லையோ அவர் மோதரத்துக்குள்ளே பெரிய எண்ணிக்கை அதில் தான் அந்த வங்கியில கணக்கு வச்சிருக்கார் அதை சொல்லாமலே போயிட்டார் அதனால தான் இன்னும் மூச்சு குழாய் இன்னும் மூச்சை நிறுத்த விடாமல் ஓட்டின்னு இருக்கா அப்படின்னு சில பேரெல்லாம் படுக்க வச்சிருக்காள் இல்லையோ அதை போல பார்த்து வேணான்னு நம்ம பார்த்துக்கலாமே தவிர இவன் கடைசியில் பிராயண பிரயாண சமயத்திலே எது ஞாபகம் வந்தாலும் வரும் பகவன்னு ஒன்ஸ்மரண எனக்கு வரப்போகிறதே இல்லை தெரிஞ்சு விட்டேன் அப்போ என்ன பண்ணலாம் தான் அவிஸ்மிருதி கேட்டிருக்கேன் தான் எப்பொழுதுமே மரணேபி சிந்தையா நீ கேட்டிருக்கேன் அப்படி இருக்கிறச்சே கடைசி காலத்தில் உன் ஞாபகம் வராது போல் இருக்கேன் என்ன பண்ணலாம்னு யோசித்தார் இப்பவே வேணாம் ஞாபகப்படுத்தினுட்டமா அப்ப நடக்குமா நடக்காதான்னு அடி எனக்கு தெரியல அதுக்கு பதில் இப்பொழுதே நினச்சி நடுறேனேன்னு கேட்டார் பெருமான் திரும்ப கேட்டான் இல்லையே கீதையில் அப்படி நான் சொல்லலையே தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர கடைசி நிமிஷம் வரைக்கும் நினைக்கணும்னு சொல்லியிருக்கேனே பெருமான் தெரிவித்தான் அது பக்தனுக்குன்னா சொன்னேன் நான் பிரபன்னன்னா எனக்கு அந்த விதி கிடையாதுன்னு எங்க தேவ பெருமாள் சொல்லியிருக்கார் நீ சொன்னது வாஸ்தவம் பகவன்னு அது கீதையோடு போயித்து எங்களுக்கு கீதாச்சாரனை தெரியாது நாங்கள் அறிந்திருக்கிறது தேவ பெருமானையே தவிர அந்த பெருமான் என்ன சொல்லி போனான் அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதையேவச்ச உபாயேஷு பிரபத்தி சாத் ஸ்மிருதி வர்ஜனம்